என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா, என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிரா, என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிரா, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா. சாயிரா ஜெய ஜெய சாயிரா, சாயிரா ஜெய ஜெய தாயும் தந்தையும் நீ தானையா, தாங்கிடு பக்த குறை நீயே ஐயா, தாயும் தந்தையும் நீ தானையா, தாங்கிடு பக்த குறை நீயே ஐயா, வருவேன் உனை தேடி நான் தானையா, பாபா வருவேன் உனை தேடி நான் தானையா, வருவேன் உனை தேடி நான் தானையா, வந்தால் கை கொடுப்பாய் நீயே ஐயா, வந்தால் கை கொடுப்பாய் நீதானையா. காடு மலையாவும் நீ தானையா, கண்டேன் உன்னுருவம் நான் தானையா, காடு மலையாவும் நீ தானையா, கண்டேன் உன்னுருவம் நான் தானையா, கருணை கடல் என்றும் நீ தானையா, சாயிராம் கருணை கடல் என்றும் நீதானையா, கருணை கடல் என்றும் நீதானையா, கடைசி மூச்சு வரை நீதானையா, என் கடைசி மூச்சு வரை நீதானையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிராம், என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிராம், மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிராம்.
மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிராம் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிராம் என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிராம் என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிராம் மனசெல்லாம் இன்னைக்கு நம்ம அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணனூர் கங்கையம்மன் கோயில், அது பக்கத்தில் வந்து குளம், குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஐயா ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறாரு. ஐந்து தலைமுறையாக அருள்வாக்கு சொல்கிறாரு. ஐயாவுடைய பதிவு எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ஃப்ளாட்டில் தான் அருள்வாக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஐயாவை போய் நேராக சந்தித்து பேச போகிறோம். வாங்க ஐயாவை போய் பார்ப்போம். இன்னைக்கு அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா உங்களுடைய பேரு, நீங்க எப்படி இந்த ஆன்மீக துறையில வந்தீங்க? என்னுடைய பேர் மகா மந்திரம் ஸ்ரீ குருஜி. மக்கள்லாம் சொல்றது இந்த பேர். என்னுடைய இயற்பெயர் வந்து எம் ஜெயபிரகாஷ். ஐந்தாம் தலைமுறையா நாங்க அருள்வாக்கம் சொல்லுவோம், குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுடைய ஜெய் அருள்வாக்கு மையம் மற்றும் மாந்திரிக மையத்துல பிரச்சனைகளோட வரவங்களை, பிரச்சனைகளை சரி பண்ணி அல்லல் படுற வரவங்களை நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறோம். இதுதான் எங்களுடைய மெயின் கான்செப்டு. ஐயா இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அருள்வாக்கு சொல்கிறாங்களா எப்படி ஐயா? ஆமாம், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஆரம்பத்தில் எந்தெந்த துறையில் போனாலும் கடைசியாக அவங்க வந்து தஞ்சம் அடையிறது இந்த அருள்வாக்கு சொல்கிறதுல தஞ்சம் அடைவாங்க. என்ன இறைவனை வர வச்சு நீங்கள் அருள்வாக்கு சொல்லுங்கள்? ஒவ்வொருத்தருடைய குலதெய்வம் வர வச்சு சொல்லுவோம். ஒவ்வொருத்துடைய வீட்டில் இறந்த ஆன்மாக்களை வர வச்சு சொல்லுவோம். ஒரே டைமில் வரக்கூடிய ரெண்டு பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரே விதமாக சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு தொழில் பிரச்சனை அப்படின்னு வர்றவங்களுக்கு 10 மணிக்கு வர்றவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவேன், 10:30 மணிக்கு வரவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவேன். ஏன் ஒன்றா சொல்ல மாட்டேன் பல பேர் கேட்பாங்க. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கிறத எங்களுடைய எள்ளு தாத்தா வைத்திய முதலியார் அவர்கள் என்னிடம் உணர்த்துவார்கள். வைத்திய முதலியார் அவர்கள் தான் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எனக்கு தெளிவுபடுத்தி பரிகாரத்தை சொல்கிறது அவர் தான். இப்போ உங்கள் உடம்புல ஐயா வந்து பேசுவேன். ஆமாம், அந்த வெளி குறியீடு வெளி சமிக்கைகள் எதுவும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு பரிகாரமும் ஒரு விதமாக இருக்கும். அது நானே ஏன்னு கேட்கேன், ஏன் தாத்தா ஏன் இந்த மாதிரி பரிகாரம் ஒன்று ஒன்று ஒரு விதமாக இருக்குது, பல பேர் என்ன பரிகாரம் பண்ணுறாங்க சொல்லும் போது அவரவர்களுக்கு மருந்து நான் சொல்கிறேன், அதை நீ செய்யின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒருத்தர் வந்து உட்காந்தாலே கண்டுபிடிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை? அதாவது ஒவ்வொருத்தர சுத்தியும் ஆரா என்கிற ஒளி வட்டம் இருக்கும். அந்த ஒளி வட்டம் கருப்பா இருக்குதுன்னா அதுக்கு சில பலன்கள் உண்டு. ஒரு மிதமான கருப்பா இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. சில பேர் நல்லா வந்து நல்ல சுபிட்சமா இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஆராய்ச்சி பண்ணணும் உள்நோக்கத்துல வருவாங்க. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், அப்படியே வெளிர் நீளமா இருக்கும். சில பத்திரிகையாளர்கள் வந்து கண்டுபிடிக்கணும் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா, ஐயா நீங்கள் வந்து எல்லா எந்த குறையும் இல்லை, சுபிட்சமாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஒத்துக்கிட்டே போயிடுவாங்க. ஐயா இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருக்கிறவங்க இங்கே உள்ளே வர முடியுமா? அதுக்கு எதாவது ஓட்டுவீங்களா? இல்லை, உள்ளே வர முடியும். சில பேரால் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அவங்க வந்து வரவே முடியாது. அப்படியே அவங்க வந்த பிறகு இங்கே வந்து நல்லாயிடுவாங்க. வெளியில் போனால் அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் அப்படியே ஒட்டிக்கும். நம்ம தகுந்த பரிகாரம், தகுந்த ஒரு பத்திய விரதங்கள் சொல்லி அதை சரியாக ஃபாலோ பண்ணும் போது ஒரு இயல்பாகவே அவங்களுக்குள்ள சரியாயிடும். ஒரு வீடு சுபிட்சமாக இருக்குன்னு சொன்னால் கடல் தண்ணீரை நாம் தெளிக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் கடல் தண்ணீரை மாதந்தோறும் தெளிக்கிற பழக்கம் இருக்கணும். அந்த கடல் தண்ணி தெளித்தாலே எல்லாம் சரியாக போயிடும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்மளாலே ஒரு மாந்திரிகம் பண்ணிக்க முடியுங்கிறது தான் நம்மளுடைய ஸ்பெஷல். கல்லுப்பு, மிளகு, அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, இதில் வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப்பில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் நாங்கள். இப்போ வீட்டில் கெட்ட சக்தி இருக்கிறது எப்படி தெரியுங்க? கெட்ட சக்தி இருக்கிறதுங்கிறது ஒரு கண்ணாடி டம்ளரில்
அதில் கல் உப்பு போட்டு முக்கா பாகத்தை தண்ணி ஊற்றி கண்ணாடி டம்ளரில் பூஜை ரூமில் வச்சிடணும். 24 மணி நேரம் அதை அசையாமல் இருந்துன்னு சொன்னால் அங்கே துஷ்டசக்தி இல்லை, வீடு கிளீனாக இருக்குது, அங்கே ஆறா கிளீனாக இருக்குது, தெய்வம் இருக்குதுன்னா நிறம் மாறாது. தெய்வம் இல்லை, அங்கே ஆறா கிளீனிங் இல்லைன்னு சொன்னால் அந்த நிறம் மாறிடும். இப்போ நிறைய பேர் இந்த மாட்டோட கோமியத்தை வீடு ஃபுல்லாக தெளிக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ பெரும்பாலும் மாட்டோட கோமி யாரும் கொடுக்கறது கிடையாது. ஒரு உண்மையான கோமியமாக இருந்ததுன்னா அது தெளிக்கும் போது நிச்சயம் பலன் உண்டு. அதுவும் வந்து தீய சக்தியை விரட்டக்கூடிய விரட்டக்கூடிய பிரதானமான பொருட்களில் இந்த கோமியம் உண்டு. ஒரு எல்லாருக்குமே இன்றைக்கி கஷ்டம், பண கஷ்டம். அந்த பண கஷ்டம் தீர்றதுனா முதல் விஷயம் அவங்க பேக்கெட்டில் பச்சை கருப்பூரம் இருக்கணும், இல்லை பச்சை கருப்பூரத்தை நல்லா தேய்ச்சி ஷர்ட் பேண்ட் ஒரு புடவை ஜாக்கெட்டில் தேய்ச்சிக்கிட்டாலே நமக்கு பண வரவு கொஞ்சம் எளிதாக அமையும். அதுக்காக வேலை செய்யாமல் வீட்டில் இருந்தால் பணம் வரும் அர்த்தம் கிடையாது. இந்த பச்சை கருப்பூரம் என்பது மாந்திரிக உலகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தி. இது அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீரோவில் இந்த கற்பூரம்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு தான் காரணமாக. அதாவது பீரோவில் வந்து நம்ம பெரியவங்க பல சொல்லியிருக்காங்க, இந்த பாச்சா அவருடைய ரசக்கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து மயில் தோகை வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு நல்ல கருத்து. பீரோக்குள்ளே அப்படியே இரும்பு மேலே படுற மாதிரியே பணம் வைக்கக்கூடாது. எப்போவுமே பணம் வைக்கிறது ஒரு மரப்பெட்டிக்குள்ளே மஞ்சள் துணியில் சுற்றி பணம் வைக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் மஞ்சப்பை தான் சொல்லுவாங்க, அதை விட கேலியும் கிண்டலமாக சொல்லுவாங்க. அந்த மஞ்சப்பைக்குள்ளே பணம் வச்சிருக்கிறது, பணம் வளரும், எந்த ஒரு தீய சக்தியும் இருக்காது அதில். மஞ்சளுக்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு, மஞ்சளுக்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு. இப்போ நீங்கள் அருள்வாக்கு சொல்லும்போது ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிங்க? அருள்வாக்கு கேட்க வர்றவங்க என்ன பொருள் வாங்கிட்டு வரணும்? அதாவது 5 எலுமிச்சம்பழம், இது வந்து அவசியம். என்னை பார்க்க வர்றதுக்கு பணம் முக்கியம் கிடையாது, நான் பல இடத்துல சொல்லுவேன். மனசு முக்கியம், நம்பிக்கை. அதாவது கடல் கடந்து உள்ளவங்க மக்கள் நிறைய வராங்க என்கிட்ட, அவங்க நம்பிக்கை தான் அவங்கள வாழ வைக்குது. சில இங்கே சென்னையில் உள்ளவங்க பார்த்திங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க இன்றைக்கி இந்த ஜோசியிட்ட போகலாமா, நாளைக்கு அதுகிட்ட போகலாமா, நாளைக்கு இவங்ககிட்ட போகலாமான்னு ஒரு குழப்பிப்பாங்க. தெளிவான இது இருக்காது. நாங்கள் மெய்யான வழி சிவனை வணங்கு, சிவனை மட்டுமே வணங்கு நாங்கள் சொல்கிறோம். மற்ற தெய்வத்தை கும்பிட்டாலும் பலன் கிடைக்கும், அதாவது நமக்கு செல்வம் செழிப்பு எல்லாம் வரும். சிவனை வணங்கும் போது நமக்கு ஒரு சிவம் கொடுத்தாருனா அதை நிரந்தரமாக இருக்க செய்வார். இப்போ கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஏதாவது எளிய பரிகாரம் உண்டா? கணவன் மனைவிக்கு வந்து முதல்ல வந்து அந்த வீடு சுத்தம் சொன்னோம் இல்லையா, கடல் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து மாட்டோட கோமியம் சொல்லலாம், மஞ்சள் தண்ணி தரமாக சொல்லலாம். அந்த ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு விதமாக இருக்கும். நம்ம பொதுவாக சொல்லும் போது சொல்லிடலாம், ஆனால் சம்மந்தப்பட்டவங்களை உட்காந்து வச்சு பார்க்கும்போது தான் அந்த விஷயம் என்னன்னு வரும். நாங்கள் வந்து எங்ககிட்ட வரவே சொல்லலை, எங்கள் யூடியூப்பை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, பல பணங்கள் பண்ணிக்கோங்க, பரிகாரம் பண்ணிக்கோங்க சொல்கிறோம். ஆனால் அதையும் மீறி சில பேர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எனக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அருள்வாக்கு வந்து கேட்குறவங்ககிட்ட நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். இப்போ அவங்களுடைய வீட்டில் யாராவது இறந்தவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்களா? எப்படி நம்ம கூப்பிட்டு அதாவது சுவாமிகிட்ட கேட்போம், அவர் என்ன உணர்த்தினாருங்கிறத ஒப்பீனியன் கேட்போம். குலதெய்வம், இறந்த மூதாதையர்கள், ஒரு உக்காந்த அவங்க உக்காந்த விதமாக அவங்க உருக்கமே அவங்களுக்கு மருந்து எங்கள் தாத்தா சொல்லிடுவார். தாத்தா வந்து யாரை இப்போ அணுகுனா இவங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும். சில பேர் வந்து அந்த எங்களுக்கு எப்படின்னா எனக்கு 2 பசங்க சொல்லுவாங்க, நாங்கள் கேட்போம் இல்லையே 3 பசங்க தானே உங்களுக்கு, இல்லை 2 பசங்க தாங்கணுங்க, ஒரு பையன் இறந்து போயிருப்பான். அதாவது 6 மாதம் கருவு கூட எங்களுக்கு வந்து கணக்கில் வந்துடும். அது சில பேர் அடித்து சொல்லுவாங்க, நான் அப்புறம் கிடையாதுங்க, அப்புறம் யோசனை சொல்லுவாங்க, ஆமாம் நான் ஒரு முறை அபார்ட் பண்ணிட்டேன். அந்த குழந்தைகளுக்கு அந்த அந்த கரு சிதைந்ததுக்கு அவங்க எந்த விதமான பரிகாரம் பண்ணாமல் இருப்பாங்க. பெரும்பாலும் பிரச்சனைகள் அந்த இது 6 மாதம் ஒரு கணக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது இறந்து போயிட்டாலும் அதுக்கு உரிய பரிகாரம் பண்ணலன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் போது வாழ்க்கை சூப்பராக போகும், நேரம் சரியில்லாத போது இது கடுமையாக பாதிக்கும். இப்போ அருள்வாக்கு சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு உடனே பிரச்சனை தீரணும், உடனே கடன் பிரச்சனை தீரணுவாங்க. அருள்வாக்கில் அதெல்லாம் சாத்தியம்? கண்டிப்பாக சாத்தியம். நம்ம வந்து இப்போது சொல்கிற பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு சட்டுன்னு தீந்துடும். எங்களுடைய கான்செப்டே சட்டுன்னு பிரச்சனையை தீர்க்கிறது தான் எங்கள் கான்செப்ட். புரியுதா? 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும் சொல்லுவோம். சில பிரச்சனைகள் வந்து லேட் ஆகுங்கிறது அங்கே லேட்டாக ஆகும் சொல்லிடுவோம். அதை வர்றவங்களுக்கு உன் பிரச்சனை மாந்திரிக பிரச்சனையா இல்லை மருத்துவ பிரச்சனையா? மருத்துவ பிரச்சனை இருந்து மாந்திரிகத்துக்கு வந்தாங்கன்னா நாங்கள் சொல்கிறோம்,
இது மருத்துவ பிரச்சனை, அங்கேயே தொடர்ந்து சாப்பிடுங்க. இப்போ ஒரு மெடிசன் சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் மாற்று மருத்துவம் போவோம், அலோபதி போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக அக்குபஞ்சர் இல்லை வந்து ஹோமியோபதி போவோம் சொல்லுவோம். மாந்திரிக பிரச்சனை உள்ளவங்க எந்த மாதிரி டாக்டர்கிட்ட போனாலும் ஸ்கேனு எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மருத்துவத்துறை அவங்கள கைவிட்டுடும். கைவிட்ட கேஸுகள் பலதை நாங்கள் நல்லபடியாக ஒப்பேற்றி விட்டுருப்போம். ஐயா, இப்போ உங்களுக்கு இந்த அருள்வாக்கு சொல்கிறதுல எத்தனை ஆண்டுகள் அனுபவம்? அதாவது எங்கள் அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, இது வரைக்கும் எங்களுக்கு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு 3 வயசு குழந்தையாக இருந்து எங்கள் அப்பா செய்கிறத நாங்கள் பார்த்து வளர்ந்தோங்க. இதை வந்து ஆ ஆ அப்படி கை பிடிச்சி எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கல, விளையாட்டுத்தனமாகவும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். புரியுதா? அது வந்து ஒரு தச்சரோட பையன் தச்சர் ஆகுறதுங்கிறது எப்படி ஒரு இயல்பாக வருமோ அது மாதிரி இயல்பாக வந்தது. எங்ககிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் சொன்னால், 5 தலைமுறையாக நாங்கள் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போது வக்கீலில் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, அலகாபாத் கோர்ட்டில் இந்த நீதி வந்து சொன்னாங்க, அகமதாபாத்தில் இந்த மாதிரி சொன்னாங்க, டெல்லி கோர்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸ் எடுத்து சொன்னால் மாந்திரிகத்தில் எங்கள் அப்பா இந்த விஷயத்துக்கு என்ன சொன்னார், அவங்க எங்கள் தாத்தா என்ன சொன்னார், எங்கள் கொள்ளு தாத்தா என்ன சொன்னார், எழு தாத்தா என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயங்கள் கரெக்டாக வந்துடும். ஐயா, அருள்வாக்கில் சில பேர் வெளிப்படையாக பேசுவாங்க, சில பேர் வெளிப்படையாக பேச மாட்டாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பீங்களா? வரக்கூடிய ஒரு கிளைண்ட்டை பொறுத்தது, அவங்க வெளிப்படையாக தன்மையாக இருந்தாங்கன்னா நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம். ஒருத்தர் இப்போது கணவன் மனைவியாக வந்துட்டு கூட மனைவிக்கு வந்து இதெல்லாம் இவங்க சொல்லக்கூடாது, இதெல்லாம் இவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் பூடகமாக தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லோருக்குள்ளேயும் மர்மம் இருக்கிறது, எல்லோருக்குள்ளேயும் ஒரு பர்சனல் இருக்குது. இப்போது முதல் வாட்டி வரும்போது 2 பேராக வருவாங்க, அடுத்த வாட்டி வரும்போது தனியாக வருவாங்க, அவங்க கேட்டுப்பாங்க. சில வீட்டில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பண நிலவரங்கள் அவங்க தனியாக சேவிங்ஸு, தனியாக வந்து சீட்டு போடுறது, தனியாக வட்டிக்கு வருது இருப்போம், அது கணவருக்கு தெரியாது. அதை கூட நாங்கள் வந்து ஒரு பூடகமாக தான் சொல்லுவோம், ஒழிய ஒரு கணவர்கிட்ட நாங்கள் உண்மையாக சொல்லணும்னு சொல்லி கட்டக்கட்டும் போட்டு உடச்சிட மாட்டோம். ஒரு கணவர் செலவாளியாக இருப்பார், மனைவி வந்து கடிச்சிட்டா இருப்பாங்க, இங்கே விற்கிறதுக்கே காசு இல்லைங்க, நாங்கள் மோதத்தை வச்சு தாங்க வைத்தும் சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் மௌனமே சிறந்த சொற்பொழிவாக கடைபிடிப்போம். இப்போ இறந்தவங்களை கூப்பிட்டா இப்போ அவங்க வந்து ஆவேச ஆகிறது உண்டா இல்லை அமைதியாக இருப்பாங்களா? அதாவது இறந்தவர்கள் வந்து அந்த ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. பெருசாக அவங்க மேலே அஃபெக்ஷன் இல்லாட்டி டிஃபெக்ஷன் இல்லாட்டி அவங்க குடும்பத்துக்கு எதுவும் செஞ்சுட்டு போவாங்க. அவங்க மேலே கனெக்ட் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு வந்து ஆவேசம் அடைவாங்க, இல்லைன்னா ஆவேசம் அடைய மாட்டாங்க. இவர் வந்து 5ஆம் தலைமுறையா அப்படின்னு சொல்லிட்டு அறிவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு ரொம்ப பழமைன்னு சொன்னால் இவன் ரொம்ப குளூடா வர்றான் அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு 10 தலைமுறையா அவங்க குடும்பத்தில் அறிவாக்கு பண்ணிட்டு வராங்க. இதில் எனக்கு எப்படி அவர் பழக்கம் அப்படின்னா, சிவத்தின் மூலமாக தான். ஒரு அடியார் நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த விநாயக ஐயா தான் நம்மளை அவளுக்கு சுந்தர அழைச்சிட்டு வந்தார். வந்த உடனே சாமி மூலமாக நம்ம பழக்கம் ஒரு அடியாரா. அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம அந்த பெருமானோட திருமே நீங்கள் வந்தது ஐயா கிட்ட கேட்ட முதல் கேள்வியே, ஐயா நீங்கள் பெருமான் வர்றாரு, நீங்கள் அவரை முழுசாக நீங்கள் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அடியார் தான் நான் பூஜை பண்ணிட்டு வரேன் எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளும். அந்த வகையில் இங்கே வர்ற மக்கள் நிறைய மனசு கஷ்டத்தோடு எல்லாம் வர்றதுக்கெல்லாம் அடியன் பார்த்த வரையில் யாருமே ஒரு குறைன்னு சொல்லாமல் எல்லாம் சிறப்பாக அவங்களோட மன கஷ்டங்கள் நீங்கி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் பேர் சந்தேகத்தோடு வராங்க, கொஞ்சம் பேர் ஐயா வந்து சொன்னால் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே நல்ல ஒரு உணர்ந்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் பார்க்குறாங்க, 2-3 TV சேனல்ஸ்லாம் அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கையோடு தான் வராங்க. நாங்கள் முதல்ல வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த அருள்வாக்கு மையத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து வெளிநாட்டில் இந்தியாவுக்கும் வெளியே இருக்கிற ஒரு லேடி தான், ஒரு ஃபேமிலி வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தை வந்து ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இவர்கிட்ட சொல்லி அதுக்கான பயனை அவங்க அனுபவித்ததுனால இந்த சாமி சிலையை எங்களுக்கு வந்து அவங்க ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் வச்சுட்டு அது மூலமாகவும் வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதனாலே வந்து மக்களுக்கு வர பிரச்சனையை வந்து தீர்த்துட்டு வரோம். வரவங்களும் அவங்கவுங்க பிரச்சனையை வந்து ஒரு பேப்பரில் எழுதி அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த சாமியோட காலடியில் வச்சுட்டு போகிறாங்க. அது கண்டிப்பாக நடக்குது. அதையும் வந்து திரும்ப வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நல்லா நடந்திருக்கு. ஐயா கிட்ட வர அடியாரங்கள்லாம் அவங்களுடைய குறைகளை சொல்லி அவர்கிட்ட ஆன்மீக ரீதியாகவும்
பரிகார முறையிலையும் அவருக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை அவர் சொல்லி அனுப்புகிறாரு. மக்கள்கிட்டயே நல்ல ஒரு அணுகுமுறை நல்லா பண்ணுறாரு அவர். நிறைய பேர் வந்து உடனே சரியாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, ஆனாலும் நாங்கள் வந்து இப்போ நிம்மதியாக இருக்கோம். நாங்கள் வந்து ஐயா கிட்ட சொன்ன கஷ்டப்பட்டு இருந்த நிலைமையை விட இப்போ நாங்கள் பரவாயில்ல மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் இப்போ இங்கே வந்துட்டு போனால் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட வராங்க. வந்துட்டு ஐயாவை பார்த்துட்டு போகிறது, இங்கே வந்து ஒரு காலையில் ஒரு பூஜை அட்டன் பண்ணி போகிறது அவங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷமாகவும் அவங்க குடும்பத்துக்கு அது ஒரு பலமாகவும் அவங்க வந்து அதை நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அருள் திருமாலய நிகழ்ச்சியில் 5 தலைமுறையாக அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஐயாவை போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. ஆனால் பிரச்சனை இருக்கிறவங்க நேரில் வந்தால் தான் அதுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்றாரு. நேரில் ஐயாவை பார்த்து பயனடையலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வேறு ஒரு சிறப்பு தொகுப்போடு உங்கள் எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மிமிக்ரி செந்தில். புது புது விஷயங்களை எடுத்து எடுத்து போடுவோம். கொஞ்சம் தூரமா போய் எடுக்கட்டுமா? இதே ஓகேவா? சாப்பிடுச்சு
சொல்லாமா? Thank you.